வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கார் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு பொருளாக மாறிடுச்சு. நம்மளுடைய பயண தூரங்களை வந்து கடக்கிறதுக்கு கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ கார்களில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரீயூஸ் அப்படி கார்கள் தான் வந்து நிறைய விதத்தில் மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்படிப்பட்ட கார்களை பார்க்க நம்ம இன்றைக்கி ஒரு ஷோரூமுக்கு போகிறோம். இந்த ஷோரூம் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து பேராவணி போகிற தூரத்தில் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கார்ஸ். இந்த கன்சல்ட்டிங்கில் உங்களுக்கு தேவையான கார்கள்லாம் இருக்கா, எந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்குது, என்ன வேரியன்ஸில் கார்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Check the mic and make sure it sound right, boys. கோல்டன் கார்க்கு வந்து கன்சல்ட்டிங் கம்பெனிக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான கார்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து எஸ்யூவி வகை மாடல்ஸ் இருக்குது, கேட்ச் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தர வகையான மக்களுக்கான கார்கள்லாம் இருக்குது. இந்த கார்கள்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன வேரியன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஓனர்கிட்ட வந்து கேட்போம். அவருடைய எக்ஸ்பிளைன்னு இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கார்களை வந்து எடுத்து அதை ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க, மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, எந்த கார்களை மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அப்படின்னா கோல்டன் கார்ஸுடைய நிறுவனத்துடைய சன் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் இந்த நிறுவனம் எப்படி ஸ்டார்ட் பண்ணார், இந்த கார்ஸ் எல்லாம் வந்து எந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, இதோடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, மக்கள் வந்து இந்த கார்ஸ் எல்லாம் எப்படி விரும்பி வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதே மாதிரி காருடைய மாடல்ஸ், ப்ரைஸ், அதோடைய இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான சம்மந்தங்கள் எல்லா தகவல்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம் பிரதர். சொல்லுங்கண்ணே, இந்த கார் வந்து உங்கள் கம்பெனி இப்போ தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? கம்பெனி 2015-11 ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணி இதுவரை 6 வருஷம் ஆச்சு. 6வது வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த உங்களுடைய கோல்டன் கார்ஸுடைய நிறுவனத்துக்கு வந்து எந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது, எத்தனை கார் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும், இப்போதைக்கு இருக்கிற உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இது வரைக்கும் நெருங்கி பார்த்தா ஒரு 1000-1000 மேலே வண்டி சேல்ஸ் பண்ணியிருப்போம். கஸ்டமர்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு போகிற வண்டி எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம அப்படி அந்த அடிபட்ட வண்டி, அந்த உடசல் அது மாதிரி வண்டிலாம் எடுக்கிறதில்ல. மோஸ்ட்லி வந்து கம்பெனி ரெக்கார்டு எல்லா வண்டியும் செக் பண்ணிடுவோம். எடுக்கிற வண்டி எல்லா வண்டியும் கம்பெனி ரெக்கார்டு செக் பண்ணிடுவோம். செக் பண்ணி சின்ன சின்ன வேலைகள், அந்த பம்பர்லாம் அடிச்சிருக்குது அதெல்லாம் பார்த்துருவோம். எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து டிஸ்பிளே வைப்போம் வண்டியை. அதுக்கடையில் எதுவும் வேலை இருந்துச்சுன்னா அதை எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு தான் அந்த கம்பெனிக்குள்ளே வண்டி வரும். அதுக்கு தான் நீங்கள் வந்து டிஸ்பிளேக்கே அந்த கார்கள்லாம் கொண்டுட்டு வருவீங்க. இதுவரைக்கும் ஹையண்ட்லலாம் எந்த மாதிரியான கார்கள்லாம் விற்றுருக்கீங்க? ஹையண்ட் பென்ஸ் பண்ணியிருக்கேன், 2015 மாடல் பென்ஸு. அதிகபட்சமாக எந்த மாதிரியான கார் அதிகமாக மக்கள்கிட்ட விரும்பி வாங்குகிறாங்க, எந்த காரை வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள்? மக்களிடம் இப்போ வந்து என்ன கார் விரும்புகிறாங்கடா, ஸ்விஃப்ட் டிசைர், அதுதான் மோஸ்ட்லி. லோ பட்ஜெட்டு அப்படிங்கிற ஒரு மிடில் ஃபேமிலி வந்து ஸ்விஃப்ட் டிசைர் விரும்புவாங்க. கொஞ்சம் ஹை கிளாஸான ஃபேமிலிங்கும் போது இனோவா, கிறிஸ்டா அது மாதிரி லைக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ கார்ஸில் உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கார்ஸ்னால் என்ன? எனக்கு பிடிச்சது இனோவா கிறிஸ்டா. நடுத்தர வர்க்கங்களுக்கான பெஸ்ட்டு கார்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? நடுத்தர வர்க்கங்கள் டிசைர் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காது. மெயின்டெனன்ஸ் நமக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், எங்கே வேணால் விட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம். மற்ற வண்டிங்கும் போது நம்ம கம்பெனி தான் கொண்டு போகணும். டொயோட்டாலாம் மோஸ்ட்லி கம்பெனியில் தான் பார்க்கணும். பெரிய வண்டிங்கும் போது டொயோட்டாவில் இந்த எட்டியோஸ் அந்த இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் நம்ம லோக்கலில் பார்த்துக்கலாம்.
கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் அதுங்கும் போதெல்லாம் நம்ம வெளியில் பார்த்தா நமக்கு நல்லாயிருக்கும் வண்டி. இப்போதைக்கு உங்கள் கம்பெனியில் வந்து எத்தனை கார்ஸ் நிற்கிது இப்போதைக்கு டிஸ்பிளேயில்? இப்போ ஒரு 35 கார் நிற்கும். 35 கார் இருக்கு. ஸோ இந்த கார்ஸை பற்றியான ரேட்டு, அதோடைய மாடல்ஸ், இதை பற்றிலாம் உங்களால் சொல்ல முடியும் தானே? கண்டிப்பாக முடியும். ஸோ இதை பற்றி இப்போ பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலீரோ நம்ம பார்க்க போகிற வண்டி. 2012 மாடல், 2012 ரெண்டு ஓனர். இது வந்து எஸ்எல்எக்ஸ் டைப்பு. இல்லை ஒரு மூணு டைப் இருக்குது, எஸ்எல்இ, எஸ்எல்எக்ஸ், இது மாதிரி ஒரு எஸ்எல்எக்ஸ் டைப்பு, செகண்ட் டைப் வேரியண்ட்டு. இது வந்து எப்படின்னா அலாய் வீலு, ரூஃப் ஏசி இதெல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பெனியில் வாரது கிடையாது, அலாய் வீலு, ரூஃப் ஏசி இதெல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 550 கொடுக்கலாம். 2012 ரெண்டு ஓனர், 550 ஃபைனல் இல்லை, நெகோஷியபிள் உண்டு. ரொம்ப அடுத்த வண்டி நம்ம ஸ்கார்பியோ, ஸ்கார்பியோ S11 டைப்பு. S11 ஆமாம், இதில் நிறையா டைப் இருக்குது. இது வந்து இதுதான் டாப் எண்ட் மாடல், S11 டைப் டாப் எண்ட். அலாய் வீலு, ஏசி, ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். இது மாடல் என்ன? இது 2017 சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர்மா? சிங்கிள் ஓனர். என்ன ப்ரைஸ்? 115,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் வண்டி. கம்பெனி சர்வீஸ். கம்பெனி சர்வீஸ் 17,000. 117,000 ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ். இது வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம். 12? ஆமாம், 12 லட்சம் ரூபாய். எல்லாமே வந்து நெகோஷியபிள், எல்லாமே நெகோஷியபிள், லிட்டில் நெகோஷியபிள் எல்லா வண்டியிலையும் உண்டு. எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒரு திருப்திக்காண்டி, திருப்திக்காண்டி நம்ம சொன்ன விலையே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் கஸ்டமர் வரதை பார்த்துட்டு நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் நேரில் வந்தாலும் ஃபோனில் வந்து சொன்ன விலை தான் சொல்ல முடியும். நேரில் வந்து வண்டி பிடிச்சிருந்துச்சி, கஸ்டமருக்கு பிடிச்சிருந்துச்சி, அவங்க ஓகே வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நெகோஷியபிள் உண்டு. அடுத்த வண்டி நம்ம மஹேந்திரா பொலீரோ தான் பார்க்குறோம். இது வந்து 2018 மாடல். ஆமாம், இசட்எல்எக்ஸ் டைப்பு, இசட்எல்எக்ஸ். 2018 சிங்கிள் ஓனர். இது வந்து 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸு, 4 டயர் ஃபுல்லாக இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டி. ஆமாம், இது ஒரு 9 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். 9 லட்சம். ஆமாம், டாப் சேல்ஸ் வண்டி இனோவா கிறிஸ்டா. எல்லோரும் விரும்புகிற வண்டி இனோவா கிறிஸ்டா. இது வந்து வி டைப்பு. இதில் வந்து 3 டைப் இருக்குது. இதில் வந்து வி இசட் தான் டாப்பு, இது வந்து மிடில் வேரியண்ட்டு, வி டைப்பு. இதில் வந்து ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும். இன்டீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், இசட்டுக்கும் விக்கும் இன்டீரியல்ஸ் மாறும். ஆமாம், இது வந்து வி டைப்பு, சிங்கிள் ஓனர், 2018 மாடல். 2018 மாடல், 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸு. இது வந்து ஒரு 19 லட்சம் ரூபாய் கொடுக்கும். 19 லட்சம் ரூபாய் கொடுக்கும். பட் இதெல்லாம் எல்லாமே ஃபைனான்ஸ் நீங்கள் ஏற்படுத்து? ஃபைனான்ஸ் மூவ் பண்ணி தருவேன். நம்மகிட்ட ஓன் ஃபைனான்ஸ் கிடையாது, வெளியில் கம்பெனி ஃபைனான்ஸ் சொல்லி விடுவேன். டிவிஎஸ், சோழமண்டலம், இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுற ஃபைனான்ஸ் நான் பண்ணி தருவேன். ஆ, போகலாம். பார்க்குறோண்டா மாருதி சுசுகி. மாருதி சுசுகியில் எர்டிகான்னு போட்ட வண்டி. எர்டிகா? ஆமாம், எர்டிகா. 2014 ரெண்டு ஓனர். ஆமாம், டபுள் ஓனர். 138,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ். கம்பெனி சர்வீஸ் 139,000 ஓடி இருக்குது. 138 சர்வீஸில் இருக்குது, சரிங்களா. இது வந்து 650 கொடுக்கலாம். 650. 2014 ரெண்டு ஓனர், இசட்ஏ டைப், டாப் மாடல். 2014 அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோண்டா? ஹுண்டாய் கம்பெனி, ஹுண்டாய் க்ரீட்டா. ஆமாம், ஹுண்டாய் க்ரீட்டா டீசல் வண்டி. ஆமாம், 1.4. ஆமாம், டீசல் இன்ஜின், 1.4 E+ டைப், 1.4 இந்த மாடல். 2018 சிங்கிள் ஓனர், 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. இது ஒரு 9 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் கரண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ டீசல் கொடுக்கும்? டீசல் 18 கொடுக்கும். 18 கொடுக்கும் டீசல். அடுத்து நம்ம பார்க்குறது மாருதி சுசுகி. மாருதி சுசுகியில் ப்ரீஸா. ப்ரீஸா வண்டி. இது வந்து 2000 SUV டைப்பு. மாடல் 2017 சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். ஆமாம், 2017 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டருக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோல் இன்ஜின்? டீசல் இன்ஜின். ஆமாம், 115,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் வண்டி. இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குது. இது வந்து விடிஐ டைப்பு. விடிஐயில் வந்து ஆப்ஷனல், ஆப்ஷனல் டைப். ஆப்ஷனல்ங்கும் போது அலாய்வில் ஏர்பேக்லாம் வரும், நார்மல் விடிஐக்கு அந்த இது வராது. இது நம்ம ஆப்ஷனல் டைப் கேட்கும்போது நமக்கு விடிஐயில் வந்து அலாய்விலும் ஏர்பேக்கும் வந்துடும். இது ஒரு 7M கார் பைக் கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறதும் அதே கம்பெனி தான், மாருதி சுசுகி ப்ரீஸா, விட்டாரா ப்ரீஸா. ஆமாம், இது வந்து 2017 மாடல், சிங்கிள் ஓனர். இது வந்து இசட்ஏ ப்ளஸ் டாப் எண்ட் மாடல். இதுதான் டாப் எண்டு, இருக்கிற டாப். அலாய்வில் ஏபிஎஸ், ஏர்பேக்கு, பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். இது வந்து நம்ம ஒரு 9 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 50,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது சர்வீஸ். 50,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ், சிங்கிள் ஓனர். நம்ம டீசல் இன்ஜின் லிட்டருக்கு 18 தான் கொடுக்கும். 18. ஆமாம், பெரிய வண்டிங்கும் போது நமக்கு 13-14 கொடுக்கும். செடன் டைப் எல்லாமே நமக்கு இதாக தான் கொடுக்கும். ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதி எர்டிகா. எர்டிகா விடிஐ டைப், மிடில் டைப்பு, விடிஐ. 2013 மாடல் இது. 2013 சிங்கிள் ஓனர் தான். 90,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ். 90,000 கிலோமீட்டரில் கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கு. 4 டயர் நல்லாயிருக்கும். மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட்டு ஒன்றுமே இல்லாத வண்டி, சுத்தமான வண்டி. ஆமாம், 90,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ்.
இது ஒரு 650 கொடுக்கலாம், 650,000 கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ். இன்சூரன்ஸ் லைவ், டீசல் வண்டி, டீசல் வேரியன்ட். ஆனால் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து மாருதி எர்டிகா. எர்டிகா 2013 சிங்கிள் ஓனர். இது வந்து விடிஐ டைப்பு, ஒரு மூணு நாலு டைப் இருக்குது. அதில் வந்து இது வந்து மிடில் டைப் விடிஐ 2013. ஆமாம், மிடில் டைப் 2013. ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு வராது. ஆமாம் ஆமாம். இது வந்து இது வந்து ஒரு 650,000 கொடுக்கும். 650,000 சிங்கிள் ஓனர், 115,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து இது வேகனார், மாருதி சுசுகி வேகனார் வந்து விஎக்ஸ்ஐ டைப்பு. இது வந்து ஆமாம் ஃபேமிலி பட்ஜெட் கார், 2016. ஒரு மிடில் ஃபேமிலிக்கு இது சூப்பர் பட்ஜெட் வண்டி, மைலேஜ் கீலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. ஆமாம், விஎக்ஸ்ஐங்கிறது பெட்ரோல் வேரியண்ட்டு. வேகனார் 2016 மாடலு. இது வந்து சிங்கிள் ஓனர் தான், 72,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ். ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒன்றுமே இருக்காது வண்டியில், வண்டி தெளிவான வண்டி. ஆமாம், இது ஒரு 380,000 கொடுக்கலாம், 380,000 கொடுக்கலாம். 16 சிங்கிள் ஓனர், லிட்டருக்கு இது ஒரு 20 கொடுக்கும், 18-20 வரை கொடுக்கும். வந்து 2017 ஹுண்டாய் ஐ டென், ஹுண்டாய் கம்பெனியில் வந்து ஐ டென் வந்து எரா டைப்பு, இஆர்ஏ இரா டைப்பு. இது வந்து சிங்கிள் ஓனரு. இது வந்து டி சரண்டர், டி போர்ட்லேருந்து ஓன் போர்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆமாம், டி சரண்டர், டி போர்ட்லேருந்து ஓன் போர்டாக மாறி இருக்குது, இப்போ பக்கா ஓனில் இருக்குது. ஆமாம், இது வந்து ஒரு 350,000 கிடைக்கும். 2017 சிங்கிள் ஓனரு, 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஹுண்டாய் i20. இது ஒரு நல்ல லக்ஸுரியான கார், i20 எல்லோரும் விரும்புவாங்க. இது வந்து டீசல் வேரியண்ட்டு, டீசல் வேரியண்ட்டு. 2012 மாடலு, ஒரே ஓனர், 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸு. இது வந்து ஒரு 350,000 கொடுக்கலாம். ஆமாம், 350 அந்த ரேஞ்சில் கூட கொடுத்துடலாம், 350 ரேஞ்சில் கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர், இது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்பு, i20 ஸ்போர்ட்ஸுங்கிற டைப்பு. அலைவில் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், A2Z எல்லாமே வந்துடும். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து ஸ்விஃப்ட்டு, மாருதி சுசுகி கம்பெனி ஸ்விஃப்ட்டு. டிசைர் கிடையாது, ஸ்விஃப்ட்டு. ஆமாம், டிசைருங்கும் போது நமக்கு டிக்கி வரும், ஸ்விஃப்ட்டுங்க போது நமக்கு டிக்கி வந்து சின்னமாக வரும். இது வந்து 2016 மாடலு, 2016 சிங்கிள் ஓனரு. இது ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸு. இது ஒரு 560,000 கொடுக்கலாம், 560,000 இந்த வண்டி கொடுக்கலாம். ஆமாம், விடிஐ டைப்பு, ஏபிஎஸ் இயர் பேக்லாம் இருக்காது, அலைவில் எதுவும் இருக்காது. இது ஒரு நார்மல் டைப்பு தான். இது இது 20-22 குறையாமல் கொடுக்கும் மைலேஜ். டீசல் வேரியண்ட், டீசல் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டான் மார்க்கெட்டில், ப்ரொடக்ஷனே கிடையாது வண்டி. பெட்ரோல் வண்டி தான் ப்ரொடக்ஷன் உண்டு, அதனால் இந்த வண்டி கொஞ்சம் டிமாண்டு தான். டீசல் வண்டி எல்லோரும் விரும்பி எடுக்க ஆரம்பிச்சனால கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டு டிமாண்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட தான் தெரியும். நம்ம பார்க்குறது வந்து மாருதி சுசுகி டிசைர், ஸ்விஃப்ட் டிசைர். இது வந்து 2017 மாடலு, ஒரே ஓனரு, 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி, கம்பெனி சர்வீஸு. ஏபிஎஸ் ஏர்பேக் இதெல்லாம் இருக்காது. அலாயில் வந்து உங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆமாம், கம்பெனி அலாய் கிடையாது, உங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அலாய்வில். விடிஐயில் வந்து அலாய் நமக்கு வராது, இவங்களாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு அலாய். ஏபிஎஸ் இருக்கும் அலாய்வில். 2017 சிங்கிள் ஓனர், இது ஒரு 7 ரூபாய் கொடுக்கலாம், 7 ரூபாய் கொடுக்கலாம். சாண்ட்ரோ, சாண்ட்ரோ லேட்டஸ்ட்டு, 2019 மாடலு, 38,000 கிலோமீட்டர், கம்பெனி சர்வீஸு, ஒரு ஓனர். டயர் 4 டயர் நல்லாயிருக்கும், இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் 6-7 மாதம் இன்சூரன்ஸு லைவு. இது ஒரு 5 ரூபாய் கொடுக்கலாம். ஆமாம், இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. 2019 2020 ரிஜிஸ்ட்ரேஷன், 2019 சிங்கிள் ஓனர். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃபியட்டு, ஃபியட்டில் வந்து புண்டோ, புண்டோங்கிற டைப்பு, புண்டோ ஆக்டிவ். இந்த வண்டி 2011 சிங்கிள் ஓனரு, 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸு. இது ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். 11 சிங்கிள் ஓனர், 4 டயர் நல்லாயிருக்கும், புது டயர், 4 டயரும் ஒரு 95% டயர் ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் லைவ், டீசல் வண்டி. ஃபியட்டுங்கும் போது நமக்கு இன்ஜின் வேரண்டி, இன்ஜின் சூப்பராக இருக்கும். ஃபியட்டை பொறுத்தவரை இன்ஜின் தான், லிட்டருக்கு 20-22 குறையாமல் கொடுக்கும், 22 குறையாது வண்டி மைலேஜ். அடுத்து பார்க்குறது நம்ம ஃபியட் புண்டோ. இது வந்து டயானாங்கிற டைப்பு, அது வந்து ஆக்டிவ். இது வந்து டயானா, இது வந்து 2012 டபுள் ஓனர். இது வந்து லோக்கல் நம்பர் தான், 49 அதராம்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வண்டி. இது வந்து ஒரு 2.75 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், 2-60 அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். 4 டயர் நல்லாயிருக்கும், 80,000 கிலோமீட்டரு, வண்டி சுத்தமாக இருக்கும்.
ஈகோ இல்லை ஏசி உண்டுண்ணா ஆ ஏசி காரை பற்றி சொல்லுங்கள். ஆனால் இது வந்து மாருதி ஈகோ 2016 சிங்கிள் ஓனர். இது வந்து ஒரு 390 கொடுக்கலாம். வண்டி வந்து 18-19 மைலேஜ் கிலோமீட்டருக்கு. ஏசி வந்துடும் இந்த வண்டியில். ரெண்டு டைப் இருக்குது, ஏசியும் போடுவாங்க, ஏசி இல்லாமலும் போடுறாங்க. இது வந்து ஏசி உள்ள டைப். 4 டயர் நல்லாயிருக்கும் வண்டியில், 4 டயர் ஃபுல் பட்டன் இருக்கும். ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்கும். 49 ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் நம்பர் தான். இது ஒரு 390 கிடைக்கும். 390? ஆமாம், 390 கிடைக்கும். சிங்கிள் ஓனர் தான். நம்ம சொல்கிற வண்டி மோஸ்ட்லி எல்லாம் நம்ம கம்பெனியில் உள்ள வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். சிங்கிள் ஓனர் வண்டி தான் இங்கே இருக்குமே. ஏன்னா 2-3 ஓனர் வண்டிலாம் அதிகம் எடுக்க மாட்டோம். இந்த 2 ஓனர் வண்டிலாம் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வருது பாருங்கள், எக்ஸ்சேஞ்சுக்காக எடுக்கிற வண்டி தான். எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லா வண்டியும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவேன். அது மாதிரி செலக்டர் வண்டி தான் எடுப்பேன். பர்ச்சேசிங்கும் போது நான் செலக்டர் வண்டி தான் எடுப்பேன். இந்த டாடா கம்பெனி அதெல்லாம் மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்காது. ஓரளவு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறவங்க கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தான் எடுப்பேன் வண்டி. பொதுவாக வந்து நம்ம எடுக்கிறதே கஸ்டமர் கரெக்டாக இருக்கணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வண்டியை. எந்த வண்டி எடுத்தாலும் நான் ஒரு கை பார்த்துருவேன். சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சர்வீஸ் பண்ணிடுவேன். இல்லை சைடில் இந்த பம்பர்லாம் கிழிச்சிருந்தால் அதெல்லாம் நான் பார்த்துருவேன். மோஸ்ட்லி எல்லா வேலையும் பார்த்து தான் இப்போ கொண்டுகிட்டே வரேன் வண்டியை. ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தோன்னே வண்டியை பிடிக்கணும், வேணான்னு சொல்லக்கூடாது அந்தளவுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதி ஆல்டோ 800. இது ஒரு ஃபேமிலி பட்ஜெட் கார், எல்லாரும் விரும்புவாங்க எடுக்க. ஒரு நடுத்தர மக்கள் வந்து எடுத்துக்குவாங்க. வண்டி ஓட்ட ஆசைப்பட்றவங்க, அந்த வண்டி கற்றுக்க ஆசைப்பட்றவங்களாம் இது மாதிரி சின்ன வண்டி எடுத்து கற்றுக்கிட்டு அப்புறம் பெரிய வண்டி வாங்கிக்கலாம். இது ஒரு 2018 மாடல், ஒரே ஓனர், 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. வெறும் 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ், இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் 6-7 மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது. 4 டயர் நல்லாயிருக்கும். எல்எக்ஸ்ஐ டைப். எல்எக்ஸ்ஐயும் போது 2 பவர் விண்டோ வரும், 2 ஆர்டினரி விண்டோ வரும். மற்றபடி பவர் ஸ்டீரிங்கு, ஏசி எல்லாம் வந்துடும். இது ஒரு 3,40,000 ரூபாய் கொடுக்கலாம். 40,000 ரூபாய் கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆல்டோ 800. இது வந்து 2014 மாடல். 2014 ரெண்டு ஓனர் இருந்த வண்டி. ஆமாம், ரெண்டு ஓனர். இது வந்து சென்னை நம்பர் வண்டி. ஒரு 2.25 ரூபாய்க்கு கிடைக்கும். 2,75,000 ரூபாய்க்கு கிடைக்கும். டயர்னாலும் நல்லாயிருக்கும். வண்டி குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. வண்டி நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. பெட்ரோல் வேரியண்ட் தான் ஆல்டோ 800. இதுவும் அது மாதிரி எல்எக்ஸ்ஐ டைப் தான். 2 பவர் விண்டோ, 2 நார்மல் வந்துடும். மற்றபடி ஏசி பவர் ஸ்டீரிங்லாம் நார்மலாக எல்லா வண்டிலையும் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆல்டோ 800 தான். TN50 லோக்கல் வண்டி, திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இது வந்து 2015 மாடல், சிங்கிள் ஓனர். 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு 2,90 கிடைக்கும். 2,90 கிடைக்கும். குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. 4 டயர் புதுசு நம்ம தான் எடுத்து போட்டிருக்கு. வண்டி சுத்தமாக இருக்கும். 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமாம், 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் கார் எடுத்தால் ஓட்டிக்கு தரலாம். எடுத்து நம்ம ஒரு நார்மலாக எல்லா வண்டிக்கும் ஒரு ஆயில் செக்அப் பண்ணிடணும் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. நான் எடுத்து இப்போ தான் பண்ணேன்ட்டு அதை நான் சொல்லிடுவேன். இந்த வண்டி இப்போ தான் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஓட்டுங்க, ஓட்டிட்டு பண்ணுங்கள் அப்படின்றேன். பண்ணுற டைப்பில் உள்ளதை வந்து நான் சொல்லி தான் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறத. எடுத்து உங்கள் திருப்திக்கு நீங்கள் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும், இத்தனை கிலோமீட்டரில் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக நம்ம சொல்லி தான் வியாபாரம் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டொயோட்டா எட்டியோஸ். எட்டியோஸ் வந்து ஜிடி டைப். இது ஜிடி, பிடி, விஎக்ஸ்டி இது மாதிரி டைப் இருக்குது. இதில் வந்து இது வந்து ஜிடி டைப். 2012 மாடல், 2 ஓனர். 100,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ், மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. இனோவா அளவுக்கு இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்காது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் இந்த வண்டி. நம்ம டிசைர் ஓட்டுறோம்ல, டிசைர் அளவுக்கு தான் இதுவும் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, இது வந்து இது எட்டியோஸ். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இது ஒரு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். மைலேஜும் நல்லாயிருக்கும். இது டீ போர்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பக்கா ஓனு. டீ போர்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மைலேஜ் மெயின்டெனன்ஸுக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி டீ போர்டு ஓட்டுறவங்க வந்து நம்ம மெயின்டெனன்ஸுக்கு குறைக்கிறது தானே பார்ப்பாங்க செலவை. அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. வண்டி நல்லாயிருக்கும், வண்டி சுத்தமாக இருக்கும். இது ஒரு 430 கிடைக்கும். 430,000 கிடைக்கும். இன்சூரன்ஸ் கிடையாது. ஆமாம், இன்சூரன்ஸ் கிடையாது. மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒன்றுமே இருக்காது. வண்டி சுத்தமாக இருக்கும். எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். இல்லை அது பண்ணிவிட்டு ஓட்டிக்க வேண்டியதான். ஒரு இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். ரொம்ப அற்புதமாக அந்த கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்க. இல்லை பார்த்துட்டு வர கஸ்டமர்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸு, எந்த மாதிரியான அந்த ப்ரைஸ்லாம் வந்து பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி ஐடியா இருக்கா இதுவும்? இப்போ என்ன சொல்லுவாருன்னா, எல்லாருக்குமே எல்லா சலுகைகளும் உண்டு. சரிங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து நம்மளால் இன்னும் என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுப்போம். எல்லா கஸ்டமருக்கும் எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் தான் நம்ம. கண்டிப்பாக. சரிங்களா, இந்த மாதிரி இந்த உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரவங்க இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்க வேண்டியதான். லாபம் நோக்கம் இல்லை, லாபத்தை குறைச்சிக்க வேண்டியதான். கண்டிப்பாக. கண்டிப்பாக.
ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கார் ஷோரூமை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்களுடைய கார்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்குகிற கார்ஸ் எதுவுமே வந்து வாங்கினோடனே ஓட்டலாம் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த 10,000 ரூபாய்ச்சும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் காரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போக முடியும். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து வந்தோடனே ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு கண்டிஷனாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா, உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.